எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போனால் கர்ணனோட சாங் ரிவ்யூ பார்க்கலாம் சாங் நேம் வந்து பார்த்திங்கன்னா கண்டா வர சொல்லுங்க பாடினவங்க பார்த்தீங்கன்னா கிடைக்குழி மாரியம்மான்னு சொல்லிட்டு அவங்க பாடியிருக்காங்க அவங்களோட அது மாரிதராஜ் செல்வெக் செலெக்ஷன் வந்து இருந்தது அந்த சாங்குக்கு அவங்க தான் ஆப்டாக அப்படியே இருக்காங்க இந்த சாங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா சூரியனும் பார்த்ததில்லை சந்திரனும் சாட்சி இல்லை பாதகத்தி பெத்த புள்ள கண்டா வர சொல்லுங்கன்னு ஸ்டார்ட் ஆகுது அந்த லிரிக்கே வந்து வேற லெவலில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் சாரும் வந்து பாடியிருக்காரு இடையில அவரோட வாய்ஸ் வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு வித்தியாசமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் மியூசிக்கும் வேற லெவலில் பண்ணியிருக்காரு இப்போ இதில் வந்து புதுசாக வந்து இந்த லிரிக்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க என்னென்னா ஒரு விறகு கட்டியால் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தனுஷோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க அது வந்து புதுசாகவும் வேற லெவலில் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டு இதில் வருது பிக்சரில் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் வருது அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் சார் வந்து அந்த யூஸ் பண்ண பேண்ட் இது வாத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமிய தாரத்தை அதுக்கப்புறம் பேண்டு வாத்திலாம் வந்து மியூசிக் அதை கேட்கும்போது வேறு லெவலில் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் வந்து அதுக்கப்புறம் கிடக்கூலி மாரியம்மால் அவங்க தான் பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு மாரி செல்வராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் அவரே லிரிக்ஸும் எழுதிருக்காரு இந்த சாங் லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்குது இந்த சாங் வந்து தயவு செஞ்சு ஹெட்செட்டில் கேளுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக கேட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நானே ஹெட்செட் கேட்காமல் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஆனால் அப்போது அந்தளவுக்கு இல்லை ஹெட்செட் போட்டு கேட்ட